அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, உயிர்ப்பினுடைய நான்காவது ஞாயிறு இந்த ஞாயிறு. இந்த ஞாயிறை நல்ல ஆயன் ஞாயிறு என்று சொல்லி நாம் காலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நல்ல ஆயனுடைய ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு அறுவடைக்கு தேவையான ஆட்களை எங்களுக்கு அனுப்பும் இயேசுவே என்று சொல்லி தேவ அழைத்தல் நமது மத்தியிலே பெருக வேண்டும் என்பதற்காய் விசேஷமாக நாம் ஜெபிக்க விழைவோம். இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற திருதூதர் பணியினுடைய இரண்டாம் அதிகாரத்தினுடைய இந்த இறை வார்த்தையை செல்வி ரேனிடா அவர்கள் இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 14 மேலும் 36 முதல் 41 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளிலே நமக்கு பதிலுரை பாடலாக திருப்பாடல் 23 தரப்பட்டிருக்கிறது. ஆயர் ஆடுகள் என்கின்ற இந்த அற்புதமான நல்ல ஒரு நிகழ்வை குறித்த இந்த நல்ல திருப்பாடலை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்கள் சொல்ல நாமும் இணைந்து இறைவனை சொல்லி துதிப்போம். திருப்பாடல் 23. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. 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 பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சுழல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள்நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரே நம்முடைய ஆயராயிருக்கின்றார். எனவே நமக்கு எந்த குறையும் இல்லை என்கின்ற இந்த அற்புதமான திருப்பாடலோடு இந்த நாளினுடைய இரண்டாவது வாசகமானது பேதுருவினுடைய முதல் கடிதத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. இதனை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்போம்.
உங்கள் ஆன்மாக்களின் ஆயரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 20-25 வரை. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கே உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போதே பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போதே அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீதே தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்காக இறந்தே நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழிதவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே. நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்றார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் நற்செய்தியை தந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமாக்கே. யோவானினுடைய நற்செய்தி 10:10. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளினுடைய ஆயர், அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின்னர் அவர் அவற்றிற்கு முன் செல்வார், ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடி போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவருமே திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்ளுவர். திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மொக்க புகழ். இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஒரு நல்ல அற்புதமான ஞாயிறு இந்த ஞாயிறு. பாஸ்கா காலத்தினுடைய ஞாயிறு என்று நாம் சொல்லுகின்ற இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆயனினுடைய ஞாயிறு என்று சொல்லி காலம் காலமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த நல்ல ஆயனினுடைய ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு தேவ அழைத்தலினுடைய தினமாகவும் கொண்டாடப்படுகின்றது. இந்த தேவ அழைத்தலினுடைய தினத்திலே நாம் அவரை நோக்கி கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான காரியம், இறைவா எங்களுக்கு அறுவடைக்கு தேவையான ஆட்களை தந்து எங்களை அபிஷேகம் செய்தருளும், எங்களை அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே சிறப்புற கேட்க வேண்டும் என்கின்ற அந்த அழைப்பை நாம் இந்த நாளிலே பெற்றிருக்கின்றோம். ஆடுகள் ஆயன், இந்த நல்ல அற்புதமான ஒரு கண்ணோட்டம் காலம் காலமாக பழைய உடன்படிக்கை நூலிலும் சரி புதிய உடன்படிக்கை நூலிலும் சரி இருந்து வந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆயன் ஆடுகள் என்பதற்கான ஒரு நல்ல காரியம், மக்கள் அந்த காலகட்டத்திலே
ஆடு மேய்ப்பவர்களாகவே இருந்து வந்தனர். எனவே அவர்களுக்கு புரியும் விதத்திலேயே அவர் தன்னுடைய ஓமையை கையாண்டு மக்களுக்கு அறிவுரையை சொல்லுகின்றார். எனவே ஆடுகள் வாழ்வு பெற நான் வந்தேன், அதாவது என் மக்களாகிய நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. அந்த வாழ்வும் எப்படிப்பட்ட வாழ்வு என்று சொன்னால், நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்திருக்கின்றேன். எனவே ஆயன் பின் செல்கின்ற ஆடுகள் அனைத்தும் வாழ்வு பெறும், பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும், நல்ல அற்புதமான நீர்நிலைக்கு அழைத்து சென்று தாகம் தணிய செய்யப்படும். அதோடு மட்டுமல்ல, நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கு அவை இட்டு செல்லப்படும் என்று நாம் அறிகின்றோம். அதுபோல நாமும் ஆண்டவரது பின் செல்வோமேயானால் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் பசும்புல் மேய்ச்சலுக்கு அவர் நம்மை அழைத்து செல்லுவார், நீர்நிலை நிறைந்திருக்கின்ற இடத்திற்கு நம்மை கூட்டி சென்று நம்முடைய தாகம் தணிய செய்வார், நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகின்ற அளவுக்கு தன் அருளையும் ஆசீரையும் நம் ஒவ்வொருவருக்குமே அவர் பொழிவார் என்பதுதான் உண்மையாயிருக்கின்றது. இதைத்தான் தாவீதரசர் தன்னுடைய திருப்பாடலிலே மிக அழகாக சொல்லித் தந்திருக்கின்றார். எனவே மற்ற பிற ஆடுகளைப் போல கலைந்து திரிந்து அல்லது காணாமல் போய் நிற்கின்ற ஆடுகளாய் நாம் வாழாமல், நாம் ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற நல்ல ஒரு ஆடாய் நாம் வாழ்வோமையானால் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை என்பதைத்தான் இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவோடு சொல்லித் தருகின்றது. எனவே இந்த நல்ல நாளிலே நாம் ஆண்டவரை பின்தொடர்கின்ற மக்களாய் என்றென்றும் எப்பொழுதும் வாழ்வோம் என்கின்ற இந்த ஒரு உறுதிப்பாட்டோடு இந்த நாளை இனிய நாளாக்குவோம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க இந்த நல்ல நேரத்திலே அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். ஆமென்.